செங்காந்தல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவுல ஊட்டமேட்டிய தொழு உரம் எப்படி தயாரிக்கலாம்ன்றத பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு இயற்கை விவசாயத்துல மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கிறது இயற்கை உரங்கள் தான். ஆனா இன்னைக்கு நம்ம அதிகமா பயன்படுத்திட்டு வர்றது மண்புழு உரத்தை தான் அதிகமா பயன்படுத்திட்டு வரோம். அதை காட்டிலும் ஊட்டமேட்டிய தொழு உரம் பயிர்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ளதா இருக்கு. வாங்க இன்னைக்கான பதிவுல ஊட்டமேட்டிய தொழு உரம் பயன்களை பத்தி பாத்துருவோம். ஊட்டம் ஏற்றிய தொழு உரத்துல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அதையும் பாத்துருவோம். வாங்க இன்னைக்கு என்ன பதிவுக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். இவ்வுலகம் இன்று இயற்கை விவசாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு ஊட்டமேட்டிய உரம் தொழு உரம் எப்படி தயாரிக்கிறது பத்தி நம்ம விவசாயி பெருமாள் அவர்கள் கொஞ்சம் சொல்லுவாருங்க. ஐயா வணக்கங்க, எப்படிங்க இந்த ஊட்டமேட்டிய உரம் எப்படிங்க தயாரிக்கிறீங்க? முதல்ல குப்பை ஒரு 100 கிலோ. சரிங்க. சாணி குப்பை. சரிங்க. எடுத்துக்கிறேங்க. சரிங்க. அதை நல்லா மம்பட்டியில கிளை விட்டுக்கிறோங்க. சரிங்க. அதுக்கு உள்ளார மீனம் எடுத்து 1 லிட்டர் ஊற்றுறோம். ஈயமன் கரைசல் 1/2 லிட்டர் ஊற்றுறோம். சரிங்க. கோமையும் 10 லிட்டர் ஊற்றுறோம். சரிங்க. பயிர் மாவு 1 கிலோ. என்ன பயிர் மாவு வேணும்? எந்த பயிர் மாவு வேணும்? சரிங்க. பயிர் மாவு. சரிங்க. பழரச கரைசல் தயார் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்க. அந்த பழரச கரைசல் 2 கிலோ ஊற்றுறோம். சரிங்க. வெல்லம் வந்து 2 கிலோ நல்லா நொறுக்கி தூளாக்கி அதை 2 கிலோ போடணும். சரிங்க. பஞ்சகவ்யம் 1 லிட்டர் அதில் ஊற்றணும். ஓ, பஞ்சகவ்யம் கறக்கணும். சரிங்க. அது இல்லாமல் அசோஸ் பைட்லாம், வாசோ பைட்லியா. சரிங்க. சூடோமோனாஸ், ரைகோடர்மா வண்டி, மெட்டோரைசியம், ரைசோபியம், இந்த 6 அது கூட நான் வந்து கலக்கிறேன். சரிங்க. அதுக்கு பிறகு கடலை புண்ணாக்கு 10 கிலோ அதில் கலக்கணும். சரிங்க. வேப்ப புண்ணாக்கு 5 கிலோ, கொட்டை புண்ணாக்கு 5 கிலோ. சரிங்க. எள்ளு புண்ணாக்கு 5 கிலோ. இது எல்லாம் போட்டு கலந்துங்க, நல்ல கிளறி விடுங்க. சரிங்க. இது கிளறி விடுங்க, தினம் 2 வேளை கலரு, காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, அப்படி 7 நாள் வச்சுருக்கோம். 7 நாள் வச்சு 8வது நாள் அதை எடுத்து நான் ஃபீல்டுக்கு போய் போட்டுருக்கேன். சரிங்க. இதை வெகு நாள் வச்சிருக்கோம். சரிங்க. சரிங்க. இந்த இது எத்தனை கிலோ கலந்துருக்கீங்க? 100 கிலோ. 100 கிலோங்களா? இதான் நீங்க சொன்ன அசோஸ் போயிடலாம், நீங்க சொன்ன இடுபொருளாம் அதுல கலந்துருக்கீங்க. சரிங்க. ஃபர்ஸ்ட் மீன் எம்மலம், இந்த இது இந்த கரைசல் பேர் என்னன்னா கரைசல். சரிங்க. இந்த பல வகைகள்லாம் போட்டு. சரிங்க. இது என்ன பயன், பயிருக்கு வந்து என்ன பயன் அளிக்குதுங்க? எப்படி பயிருக்கு போடுறது அப்படின்ற தகவலை சொல்லுங்க. எவ்வளவு போடுறது? இது எதுக்காக நான் போடுறோம் கேட்டீங்கன்னா, சரிங்க, 10 டிராக்டர்ல இருக்கக்கூடிய ஏறு எவ்வளவு நம்ம ஸ்மார்ட் சாணி எடுத்துட்டு போய் ஃபீல்ட்ல போடுறோம். சரிங்க. அது கிட்டத்தட்ட 10 டிராக்டர்னா 10 டன் வருங்க. அந்த 10 டன்ல என்னென்ன உரங்கள் இருக்குதோ அவ்வளவும் இந்த 100 கிலோல. சரிங்க. சரிங்க. 100 கிலோல. 100 கிலோல. 1 ஏக்கருக்கு எவ்வளவுங்க போடலாம்? 1 ஏக்கருக்கு 100 கிலோ. 100 கிலோ போட்டா போதுமா? சரிங்க. சரிங்க. அந்த 10 டன் இருக்கு, அத்தனை சத்து இதுல வந்துருக்கு. சரிங்க. சரிங்க. உங்களுக்கு இம்மிடியா பச்சை உடனே சொல்லுங்க. இது வந்து எந்த தருணத்துல போறதுங்க பயிருக்கு? பயிருக்கு வந்து நீங்க இல்லைங்க, இப்ப ஒரு கடலை நெல்லுக்கு. நெல்லுக்கு முதல்ல நெல்லுக்கு வந்து வளர்ச்சி போடுறப்ப பேசல்ல கொடுத்துறோம். சரிங்க. ரெண்டாவது தூக்கட்டு டைம் நம்ம கொடுத்துறோம். அப்புறம் பயிர் மணி வருது, நெல் மணி வரும். நெல் மணி வர்றப்ப கூட்டை வர்றப்ப அது கொடுத்துரும். 3 வரும். சரிங்க. ஏன்னா இது எப்படின்னா என்னென்ன பண்ணுவீங்க? இப்போ இதெல்லாம் வச்சு எல்லாம் உங்கள் ஐயா சொன்னதெல்லாம் எல்லாம் கலந்து வச்சிட்டீங்க, இப்போ அடுத்து என்ன பண்ணுவீங்க? பூரம் போட்டுன்னு இன்னொரு இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஊற்றினேன். எல்லாத்தையும் மறு மண்டியில அப்படியே கலக்கணும். கலக்கி விட்டு அப்படியே அழகாக குமிச்சு விட்டு பாய போட்டு அப்படியே குப்பின அண்ணன் போகாமல் இல்லை அப்படியே. சரிங்க. எவ்வளோ நாள் வரையும் இதை கலக்கி வச்சிருப்பீங்க? இன்னைக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்களா? வெள்ளிக்கிழமை வரைக்கும் மூடி வச்சு. ஓ, மூடி வச்சிடணும். வெயில் படக்கூடாதுங்களா? நல்லா தான் இருக்கும். அப்பதான் நுண்ணுயிரெல்லாம் அதிகமாகும். சரிங்க. நல்லா எல்லாமே நல்லா சரிங்க. சரிங்க. உரமெல்லாம் நல்லா சாந்துக்கணும். நம்ம 8வது நாள் எடுத்து காட்டி கொண்டு போய் நம்ம உரத்தை. சரிங்க. சரிங்க. இது இதனால உங்களுக்கு இடுபுற செலவும் கொஞ்சம் கம்மியே தான் ஆகுங்க. இப்போ செயற்கை உரத்தை காட்டுறது இது இப்போ நல்லா பரவாயில்லைங்களா? பெனிஃபிட்டா இருக்குங்களா? சரிங்க. மகசூல் மகசூல் நல்லா வருதுங்களா? நல்லா வருதுங்க. நீங்க மற்ற இதுக்கும் இந்த இயற்கை விவசாயத்துக்கும் உங்களுக்கு மகசூல் பரவாயில்லைங்களா? சூப்பரா. சரிங்க. சரிங்க. நம்ம தான் இந்த உலகத்தை எல்லாமே நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு வேற எந்த கையேந்திட்டு இருக்கோம். எல்லாமே நம்ம கிட்ட, எல்லா ரிசல்ட்டுக்கான ஒரு இது நம்ம கிட்ட இருக்கு.
போட்டோ எடுக்கிறாங்க. நோய்கள் இல்லாம நல்லா பயிர் வந்து ஆரோக்கியமா வளர்ச்சி நல்லா இருக்குங்க. நல்ல வளர்ச்சி நல்லா இருக்கு. நல்லா கருது நல்லா பெருசு பெருசா இருக்கு. ஆச்சரியப்படுறாங்க. சரிங்க சரிங்க. தகவலுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அனைவரும் இவர்களை போல ஒரு இயற்கை விவசாயத்தை பண்ணுவோம். இயற்கை போற்றி பாதுகாப்போம். நம்ம தயார் பண்ண ஊட்டமிட்ட துளுவரத்தை 7 to 10 நாளுக்குள்ள நம்ம விவசாய நிலத்தில் தெளிச்சிடணும். அதிக நாள் நம்ம ஸ்டாக் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா இருந்துக்கக்கூடிய எல்லா இடுபொருளுமே நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. இந்த நுண்ணுயிர்கள்லாம் ஒரு கட்டத்தில் எல்லாம் நொதிச்சு சாப்பிட்டு அந்த ஊட்டமிட்ட துளுவரம் கடைசி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலராக மாறிடும். அது அதுக்கு மேலே இந்த நுண்ணுயிர்கள் சாப்பிட்றதுக்கு அதில் இது இருக்காது. அதனால் அதோட வீரியம் குறையும். அதுக்காக நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே பயன்படுத்திடலாம். ஒரு வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளே பயன்படுத்தி அப்படி பயன்படுத்த முடியாதவங்க மறுபடியும் நம்ம தயார் பண்ண ஊட்டமிட்ட துளுவரத்தோட 50 கிலோ குப்பையோட கலந்து பயன்படுத்தலாம். கண்டிப்பாக இந்த ஊட்டமிட்ட துளுவரத்தை மானாவாரி நிலங்களுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். நம்ம மானாவாரியாக பயிர் செய்யக்கூடிய நிலக்கடலை, துவரை, சோளம் இந்த மாதிரி பயிர்களுக்கு தெளிக்கலாம். இந்த ஊட்டமிட்ட துளுவரத்தை மானாவாரி பயிர்களுக்கு தெளிக்கும் அளவு 100 கிலோ அளவு எடுத்துக்கணும். அது கூட ஒரு 500 to 750 கிலோ முக்கியம் நல்லா மக்கிய துளுவரத்தில் நல்லா கலந்து நம்ம உழவு செஞ்ச கடைசி உழவுக்கு முன்னாடி தெளிக்கணும். கொஞ்சம் அடி ஈரம் வச்சு தெளித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது தெளிக்கிறதுனால என்ன பயன்றதை பார்க்கலாம். தென்னை விவசாயம் இருந்தால் ஒரு மரத்துக்கு 2 கிலோ அளவுக்கு பயன்படுத்தலாம். வாழை விவசாயம் மரத்துக்கு 2 கிலோ. கரும்பு விவசாயிகள் 1 ஏக்கருக்கு 100 கிலோவில் 500 கிலோ மண்புழு உரத்தில் கலந்து தெளிச்சிங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும். மானாவாரி நிலங்களுக்கு இந்த ஊட்டமேற்றிய துருவரத்தை தெளிக்கிறதுனால நீர் தேக்கும் திறன் வந்து அதிகப்படுத்துது. மண்ணில் நுண்ணீர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துது. இதனால் மண்ணில் உள்ள எல்லா சத்துக்களும் வேர் ஈஸியாக சென்றடையுது. இதனால் விளைச்சல் விவசாயிகளுக்கு அதிகமாகுது. ஊட்டமேற்றிய துளுவரத்தில் உள்ள அங்கக அமிலங்கள் மணிச்சத்தை சுற்றிலும் ஒரு வளையம் போல் சூழ்ந்து கொள்வதால் மணிச்சத்துக்கள் மண்ணில் நிலைநிறுத்தப்படுவது தடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மண்ணில் பௌதிக பண்புகளை மேம்படுத்துது. பௌதிக பண்புனா ஒரு இயற்பியல் மாற்றம் சொல்லலாம். ஒரு பொருளை அதன் நிலையில் மற்றொரு நிலைக்கு மாற்றுவதே இயற்பியல் மாற்றம் சொல்லுவாங்க. எதுக்காக டீப்பாக போகிறோம்னா நம்ம விவசாயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இது என்ன நடக்குது இந்த ஊட்டமேற்றிய துளுவரம் தெளிக்கிறதுனால அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் ஒரு டீப்பாக போகிறோம். இந்த ஊட்டமேற்றிய துளுவரத்தில் இருக்க பல கோடி கணக்கான நுண்ணுயிர்கள்லாம் மண்ணில் செயல்பட்டு நம்ம மண்ணை பொன் விளையும் பூமியை மாற்றும். சரி விவசாயிகளே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். அடுத்த பதிவில் இந்த ஊட்டமேற்றிய துளுவரத்தில் கலந்துருக்கக்கூடிய 15 வகையான பொருளை பற்றியும் டீப்பாக பார்த்துருவோம். ஏன்னா இந்த பதிவில் சொல்லலான்ட்டு இருந்தால் டைம் அதிகமாகிடுச்சு. அதனால அடுத்த பதிவில் பார்ப்போம். இயற்கை விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. விவசாயிகளே, நம்ம செங்காந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிவப்பு கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு ஒவ்வொன்றும் உங்களை வந்து அடையும். என்றென்றும் இணைந்திருங்கள் செங்காந்தருடன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.